படம் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு படம், கொஞ்சம் பொறுமை வேணும். அதே மாதிரி எஸ் ஏ சூரிய ஆக்டிங் செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. இது வரைக்கும் பார்த்த மாதிரி இதுல நிறைய ஸ்டைல்ல இருக்கு. இல்லை, இது நார்மல் கதை தான் சார், ஆனால் செல்வராகவன் ஸ்டைலில் ஒரு படம். எஸ்ஏ சூர்யா ஃபேமிலிலாம் அவ்வளோ கொஞ்சம் லைட் வைலன்ஸ் இருக்கும், ஆனால் எஸ்ஏ சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. அவர் ஃபேன்ஸு செல்வராகவன் ஃபேன்ஸ்லாம் பார்க்கும். பெஸ்ட் படம் தான் ரீசெண்ட் டைம்ஸ் செல்வாவோட பெஸ்ட் படம். ஆயிரத்தில் ஒருவனுக்கு அப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைங் படம் தான் இதுதான் சொல்லலாம். டெஃபினெட்லி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். செல்வராக நல்லதாக இவ்வளோ க்ரௌடை வந்து திரும்ப தேட்டருக்கு கொண்டு வர முடியும், பயங்கரமாக இருக்குது படம். வந்து வந்து ரவிகிருஷ்ணா கிடச்சாலே அவர் 200 நாள் படம் கொடுப்பாரு. இந்த மாதிரி எஸ் ஏ சூர்யா கிடச்சா சும்மா விடுவாரா? அப்படியே கலக்கியிருக்காங்க ரெண்டு பேரும், அப்படியே மான்ஸ்டர் மான்ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். யுவன் சங்கர் ராஜா கலக்கியிருக்காரு பிஜிஎம்ல. ஸோ ஒரு ஒரு பேய் படத்தை வந்து அவரோட ஜானரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காருன்னா செல்வராக தான் வந்தால் முடியும். ப்ரோ இப்போ படம் வெயிட் பண்ணி இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணோம்ல, அதுக்கு ஒருத்தா ப்ரோ? கண்டிப்பாக ஒருத்த, 4 வருஷம் பழசு மாதிரியே இல்லை படம், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இது வந்து இந்த யூஷுவலான ஸ்டோரி தான், வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சூப்பராக தான் இருக்கும் படம். ஸோ அவரோட ஜானரில் சூப்பராக எடுத்துருக்காரு. ஹீரோயின் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும்? அதான் செல்வராகவன் படம்னாலே விமன்ஸ் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். ஸோ விமன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ரெண்டு ஹீரோயினுமே வந்து பயங்கரமாக நடிச்சிருக்காங்க, செம்ம பவர்ஃபுல்லாக இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே. சும்மா வந்து பாட்டுக்கெலாம் வர மாதிரி இல்லாமல் ரெண்டு ஹீரோயின்ஸும் வந்து பயங்கர கலக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்லியிருக்காங்க படத்தில், என்ன சொல்லியிருக்காங்க? அதான் வந்து ஒரு ரேப்புக்கு வந்து என்ன ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்குது. படம் வந்து யூஸ்வலாக இல்லாமல் பே படம் இல்லாமல் கொஞ்சம் இருக்குது, பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்குது. இந்த மேலே அடிக்கிறது கிளைமேக்ஸில் கொஞ்சம் சொதப்புறம், பட்டபடி மூவிஸ் லவருக்கு பார்க்கலாம். செல்வரங்க ஃபேன்ஸ் மஸ்ட் வாட்ச். இது வரைக்கும் பார்த்ததோட என்ன ப்ரோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்குது? எக்ஸ்ட்ரானு சொல்ல முடியாது. எஸ் ஜே சூர்யா சேர்ந்தாருன்னா என்ன இருக்கும், ஒரு காமெடி பண்ணுவார், ஒரு பேச்சுலாம் காமெடி தானே. இந்த சீனில் அதுதான், அவர் வர்ற சீன்லாம் எப்படா பேசுவார் தான் நமக்கு தோணும், தவிர மற்றபடி எதுவும் தோணாது. அவர் அடுத்த சீன் அவர் வருவார் வருவார் தான் பார்க்க தோணும். அவ்வளோ படத்தில் ஏகப்பட்ட காசு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு படமே. எஸ் ஜே சூர்யா அவ்வளோ கேரக்டர்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, பிடிச்சி செஞ்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. டைஸ் நீங்கள் படத்தை பாருங்க ஃபஸ்ட், நீங்கள் ஒன்றும் படத்தை பார்த்துக்க மாட்டீங்களா? படத்தை பார்த்துக்க சரி வச்சா எல்லாமே ப்ளஸ் எப்படி படம் ஃபுல்லாக நல்லா இருக்குச்சு. ப்ளஸ்ன்ற மேட்டர் கிடையாது, படம் நல்லா இருக்கு அவ்வளோதான். பார்க்கவே படம் இது படம். அதேமாதிரி அவர் நடிச்சிருக்கிற கேரக்டர் வேறு மாதிரி இருக்கு, ரோல்லாம் சூப்பராக இருக்கு. நான் தெரிஞ்சு இந்த செகண்ட் ஷோ போயிட்டு இருக்கேன், நான் பிருந்தாவன் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஆறு லெவலாக இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க படத்தில்? என்ன புரியல, எனக்கும் புரியல, யாருமே புரியல ப்ரோ. புரியல படம் எண்டு பாரு ப்ரோ, அவெஞ்சர்ஸ் படம் எண்டு மாதிரி இது ப்ரோ. படம் சைட் அடிக்க வந்தோம் ப்ரோ, இது இல்லை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. புரிஞ்சிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் புரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த லெவலுக்கு முதல்ல வரணும். நீங்கள் அவங்கள குறையே சொல்ல முடியாது, இதுதான் உண்மை. இது வந்துட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்றது வந்து ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு இங்கே இருக்கிற எவனுக்குமே தகுதி கிடையாது, எனக்கும் தகுதி கிடையாது. இவரை பற்றி பேசணும்னா அதுக்கு நான் முதல்ல வளரணும். இவங்க எடுத்த படத்தை நீங்கள் புரிஞ்சிக்கிறது 100 வருஷம் ஆனாலும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. கலை அப்படின்றத அழிச்சிட்டிங்க ஆல்ரெடி. இப்போ யார் கையிலையும் கேமரா இருக்குது, யார் வேணால் படம் எடுக்கலாம் ஆகிப்போச்சு. இந்த கலையை அழிக்காமல் நீங்கள் கலையை அழிச்சிட்டிங்க ப்ரோ, இதுக்கப்புறம் மறுபடியும் கொண்டு வர முடியாது. நீங்கள் வந்துட்டு கலையை ஆல்ரெடி அழிச்சிட்டிங்க ப்ரோ. இந்த மாதிரி படங்களை வந்துட்டு நிறைய பேர் இப்போ ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. எதோ புகழணும், எதோ வந்துட்டு அழிக்கணுன்றதே தெரியல எங்களுக்கு. இங்கே இருக்கிறவனுங்க எல்லோரும் கேடு கேட்டவன் தான் அப்படின்ற ஒரு டைலாக் இருக்கும். அது வந்துட்டு உண்மைப்படுத்துகிறவங்கள தான் நீங்கள் எல்லோரும் நின்றுருக்கிறீங்க. இங்கே இருக்கிற எல்லோரும் கேடு கேட்டவன்ட்டு படத்துலேயே சொல்லிட்டாங்க, உலகத்தில் அவ்வளோ கேட்டவங்க இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அதை பற்றி வந்துட்டு யோசிக்கவே மாட்டீங்க, படத்தை படமாக மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்கன்றத பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கு. ஏன்னா கெட்டவங்களை ஆகிட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் யாருமே திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அவர் நல்லவரான்னு கேட்டிங்களா? அவரும் இல்லை, ஆனால் இதையாவது ட்ரை பண்ணுறாரு. நம்ம இங்கே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு யாருக்குமே இங்கே தகுதி கிடையாது, அவ்வளோதான். சொல்லலாம், அருமை அருமையாக இருக்குங்க படம், சான்ஸ்லெஸ்ஸு. எல்லாத்திலையும் சொல்கிறது தான், ஒரு நெஞ்ச மரத்தில் வந்து வேறு லெவலில் இருக்கக்கூடிய படம் எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். நெஞ்ச மரப்பதிவு ஒரு வாட்டி தான் பார்க்கலாண்ணா. ரொம்ப செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராகியாக இருந்தது. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் நல்லா இருந்தது, பட் செல்வராகவன் சார்கிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் கொஞ்சம் சுமார் தான் படம். அப்படியே இருக்கா படத்தில் ஃபுல்லாக இல்லை? ஆ, அது தெரியுது, பட் ஆனால் வந்து இந்த கதையே வந்து கதையோட கதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்குது, வியர்டாக இருக்குது. புதுசாக தான் பண்ணியிருக்காரு, பட் ஆனால் இது என்னமோ செட் ஆகாத மாதிரியே இருக்கு. ஆனால் காமெடி வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் பிரதர். காமெடி வந்து அந்த சின்ன சின்ன காமெடியும் எஸ் ஜே சூர்யா செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. எஸ் ஜே சூர்யா ஆக்டிங் வேறு ஏதாவது மொத்த அளவுக்கும் கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க. அப்பா போய் பாரு, ஒரு ஹாரர் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு படம். இருக்கா இல்லை? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான்.
நல்லாவே புரியல. சூப்பராக இருக்குது, மியூசிக் தான் படமே ஓவரலாக, மியூசிக்கில் தான் நல்லாயிருக்கு. இல்லை காமெடி இல்லை இந்த அளவுக்கு அந்த ஆக்சுவலாக எஸ் ஜே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காரு, அவரோட ஒரு மாஸ்டர் பீஸான ஃபிலிம் சொல்லலாம் அந்த படம், நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க, அப்படி என்ன பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்? கிளைமேக்ஸில் அது இப்போ சொல்லக்கூடாது இல்லை, எப்படியும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் பார்த்த மாதிரியே இருக்கா படத்தை எல்லாமே? ஒரு ஒரு ரிவன் ஸ்டோரி தான் இது ஆக்சுவலாக, நார்மலான ஹாரர் ஃபிலிம் மாதிரி தான் இருக்குது. பட் எஸ் ஜே சூரியாவோட ஆக்டிங்கும் யுவன் சங்கரோட மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலாக. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான ஒருத்தா படம், ஏ சர்டிஃபிகேட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜி, எல்லாருமே பார்க்கலாம் ஆக்சுவலாக, நல்லாவே பார்க்கலாம்.